வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஹரிஷ்குமார். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ்குமார் யூடியூப் சேனல். ஸோ ரொம்ப நாளுக்கு பிறகு ஒரு டாபிக் வீடியோ நம்மளுடைய சேனலில் நிறைய விளாக் பார்த்தாச்சு இல்லையா கடந்த வாரத்தில். ஸோ இன்றைக்கி டாபிக் வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவுடைய 100 கோடியாவது மனிதர், 100 கோடியாவது பெண்மணி யார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி இல்லை, இன்னிலேருந்து 22 வருஷம் முன்னாடி, ஸோ 2000க்கு போக போகிறோம். 2000 மே 11 பிறந்த ஒரு பெண் குழந்தை, ஆசாத் அரோரா அப்படிங்கிற பெண் குழந்தையை தான் இந்தியாவுடைய 100 கோடியாவது சிட்டிசன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, 100 கோடியாவது குடிமகன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்கள பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, கூட இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கோ டு த வீடியோ. இன்றைக்கி வேர்ல்டு பாப்புலேஷன் 800 கோடியே தொட்டுருச்சு இல்லையா. ஸோ இந்த வேர்ல்டு பாப்புலேஷன் 800 கோடியே தொட்ட உடனே இந்த நவம்பர் 15 தேதி யூஎன், ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பிலிப்பைன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தைய சிம்பாலிக் 8 பில்லியன் பீப்புள் ஆஃப் வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சிம்பாலிக்காக இந்த குழந்தை தான் உலகத்துடைய 8 பில்லியன் அப்படிங்கிறத நம்ம தொட்டதுக்கான ஒரு குழந்தை அப்படிங்கிறத சிம்பாலிக்காக சொல்கிறாங்க. அந்த மாதிரி தான் இந்த அர்ஷாத் அரோரா 22 வருஷம் முன்னாடி சிம்பாலிக் பில்லியனத் சைல்டு ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லலாம். ஸோ சிம்பாலிக் அப்படிங்கிற வேர்டை வந்து இந்தியன் கவர்மெண்ட் யூஸ் பண்ணலை, பட் நான் சொல்கிறேன் ஏன்னா அது சிம்பாலிக். இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே 11, 2000, ஸோ அந்த காலகட்டத்துக்கு நம்ம போகிறோம். அப்போ தான் இந்தியாவுடைய 14வது சென்சஸ் நடக்குது. ஸோ இந்த சென்சஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. ஸோ மக்கள் தொகை கணக்கெடுப்பு 10 வருஷத்துக்கு ஒருக்க இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் 2000 நடந்த அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்போ தான் இந்தியா முடிவு பண்ணுறாங்க என்ன அப்படின்னா, நம்ம இன்னும் 100 கோடி அப்படிங்கிற மைல்ஸ்டோனை நம்ம ஒன்றும் தொடலை. இந்த 100 கோடி மைல்ஸ்டோனை தொட்டதுலே இந்த உலகத்திலேயே சைனா மட்டும்தான் அப்போ. ஸோ இந்தியா 2வதாக அதை தொடுமா, தொடப்போகுதுங்கிற கட்டம் வரைக்கும் நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 2001 சென்சஸுக்கு முன்னாடி அப்ராக்சிமேட்டாக இந்த ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, இந்த மே 11, 2000. ஸோ இந்த மே 11 ஃபிக்ஸ் பண்ணி இந்த நாளில் அதிகாலை 3லேருந்து காலையில் 6 மணிக்குள்ளே ஏதாவது ஒரு இடத்துல பிறக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை இந்தியாவுடைய 100 கோடியாவது குடிமகன், குடியுரிமை பெற்ற ஒரு மக்களாக இருக்கும் ஒரு மனிதராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. அந்த நேரத்தில் டெல்லியில் சஃப்தார் ஜுங் அப்படிங்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் பிறந்த ஆசாத் அரோரா அப்படிங்கிற பெண் குழந்தைய, இந்த பெண் குழந்தைக்கு தான் டேக் கொடுக்குறாங்க. இந்த பெண் குழந்தை இந்தியாவுடைய 100 கோடியாவது குடியுரிமை பெற்ற மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பெண் குழந்தைக்கு அந்த டேக்கை கொடுக்குறாங்க. இந்த குழந்தை பிறந்த உடனே இந்த குழந்தை ஃபேம் ஆஃப் லைட்ஸ்க்கு வருது. ஸோ இவங்களுக்கு அவ்வளோ லைட்ஸ், அவ்வளோ வெளிச்சம் கிடைக்கிது இந்த குழந்தைக்கு. அந்த இடத்துலேயே உடனே அம்புட்டு நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸும் போகிறாங்க, இந்த மாதிரி இந்த குழந்தைக்கு 100 கோடியாவது குழந்தை, இந்தியாவுடைய 100 கோடியாவது குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு எல்லா ரிப்போர்ட்டர்ஸும் போகிறாங்க, அங்கே மினிஸ்டர்ஸ் போகிறாங்க. ஸோ இவங்க அம்மாவை உடனே அங்கேருந்து அப்படியே ஒரு ப்ரைவேட், அங்கே இருக்கக்கூடிய ஒரு ப்ரைவேட் ரூமுக்கு மாற்றுறாங்க. இந்த மாதிரி அவ்வளோ விசிட்டர்ஸ் உள்ளே போயிட்டு அந்த குழந்தைய பார்க்குறாங்க. ஒரு பிங்க் கலர் போர்வையில் போர்த்துன மாதிரி அழகாக அந்த குழந்தை நம்ம கண்ணுக்கெல்லாம் தெரியுது. ஸோ வீடியோவில் எல்லா இடத்துலையும் காட்டுறாங்க. 2000 இந்த குழந்தைய அவ்வளோ பாப்புலர் ஆக்கிட்டாங்க. இந்த குழந்தை தான் உலக நம்ம இந்தியாவின் 100 கோடியாவது குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் இதை பார்த்துட்டு இருந்த யுனைடெட் நேஷன்ஸ் இருக்காங்களே, இருக்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஓ இந்தியா இந்த இவ்வளோ பெரிய மைல்ஸ்டோனை தொட்டிருக்கு, சைனா கடுத்தபடியாக இந்தியா இந்த 100 கோடி அப்படிங்கிற மைல்ஸ்டோனை தொட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 100 கோடின்னு சொல்லி இந்தியர்களால் சொல்லப்படுற அந்த பெண் குழந்தைக்கு 2 லட்சம் ரூபா இந்திய மதிப்பீட்டுப்படி 2 லட்சம் ரூபா அப்படிங்கிற தொகையை கொடுக்குறாங்க. இந்த தொகையை வச்சுக்கோங்க, இந்த தொகையை வந்து நாங்கள் கொடுக்குற ஒரு ஃபண்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இந்த தொகை மட்டும் இல்லாமல் அந்த நேரத்தில் அந்த இடத்துக்கு போன மினிஸ்டர் இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த மினிஸ்டரோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமித்ரா மகாஜன். ஸோ இவங்க பிஜேபி பார்ட்டியை சார்ந்தவங்க. ஸோ இவங்களும் அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. அங்கே போயிட்டு இந்த மாதிரி இந்த குழந்தைக்கு நாங்கள் ஃபுல் ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறோம், அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தைக்கான ஹெல்த் கேர் எல்லாத்தையும் நாங்களே பார்த்துக்குறோம், இந்தியா ஃபுல்லாக இந்த குழந்தைக்கு எங்கேனாலும் ரயில்வே எக்ஸ்பென்சஸ் ஃப்ரீ அப்படிங்கிற 3 ப்ராமிசஸ் கொடுக்குறாங்க. பட் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அந்த குழந்தைக்கு, இன்றைக்கி அந்த பெண்ணுக்கு 22 வயசு ஆகுது ஆசாத் அரோராக்கு. இன்றைக்கி ஆசாத் அரோராவை இந்த நவம்பர் 15 8 பில்லியன சைல்டு இந்த உலகத்துக்கு சிம்பாலிக்கான்னு சொல்லிட்டு பிலிப்பைன்ஸில் உள்ள ஒரு பெண் குழந்தைய சொன்னாங்க இல்லையா, அதை பார்த்த உடனே பிபிசி டீம் இருக்கு இல்லையா, ஸோ அவங்க இந்தியாவுடைய 100 கோடியாவது பெண்மணியை தேடி போகிறாங்க. அப்போ 22 வயசில் ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க இந்த ஆசாத் அரோரா. இவங்க கிட்ட கேட்டும் பொழுது, நீங்கள் இந்தியாவோட 100 கோடியாவது பெண்மணின்னு சொன்னாங்க, ஸோ உங்களுக்கு அவ்வளோ இது சொன்னாங்க, ஏதாவது நடந்துச்சா அப்படின்னு கேட்டப்போ, இல்லை இதுவரைக்கும் என்கிட்ட இவங்க சொன்ன எந்த ஒரு ப்ராமிசஸுமே யாரும்
யாருமே நடத்தல அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒரு ஃபண்டை தவிர்த்து, அந்த 2 லட்ச ரூபா ஃபண்டை தவிர்த்து வேற எந்த ஃபண்டுமே எங்ககிட்ட கிடைக்கல. அது மட்டும் இல்லாம உடனே இந்த பிபிசி டீம் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுமித்ரா மகாஜன் இருக்காங்களே பிரைம் மினிஸ்டர், ஸோ அவங்க கிட்டையும் போய் இந்த மாதிரி கேட்கறாங்க, இந்த மாதிரி நீங்க ஹெல்ப் பண்ணல அப்படின்னு சொன்னபோது அவங்க சொல்றாங்க, அவங்க 2019 அரசியல்லேருந்தே விலகிட்டாங்க கம்ப்ளீட்டா. ஸோ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அந்த குடும்பம் என்கிட்ட வந்து எந்த ஹெல்ப்புமே கேட்கல, இன்னும் அவங்க ரீச் பண்ணவே இல்லை, ஸோ அதனால அந்த மாதிரி ப்ராமிசஸ் எதுவும் கொடுத்ததா எங்களுக்கு நினைவில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி ஒருவேளை அவங்களுக்கு நான் ப்ராமிசஸ் கொடுத்துருந்தா, அதை அவங்க நினைவு வச்சிருந்தாங்க அப்படின்னா, இப்போ கூட என்னை வந்து கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க, என்னால் முடிஞ்ச ஹெல்ப் என்னால் பண்ண முடியும், ஆனால் நான் இப்போ டெல்லியிலையும் இல்லை, இந்த ஒரு பார்ட்டிலையுமே இல்லை, நான் மொத்தமாக அரசியல் விட்டு விலகிட்டேன், என்னால் என்ன முடியுமோ அந்த முயற்சியை நான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார்? மினிஸ்டர் ஸோ மகாஜன், சுமித்ரா மகாஜன் அவங்க. ஸோ இது நடந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தைகிட்ட கேட்குறாங்க, அப்படி இந்த இவ்வளோ பெரிய டேக், அதாவது 100 கோடியாவது பெண்மணிங்கிற டேக் கிடைக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு, எப்படி எல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு கேட்டபொழுது இவங்க சொல்கிறாங்க, வேர்ல்டு பாப்புலேஷன் ஸோ 7 பில்லியனை தொடும் பொழுது என்னுடைய ஸ்கூலில் வந்து மொத்தமாக மீடியா க்ரூலாக இறங்கிருச்சு. இறங்கி காட்டும் போது யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன குழந்தைய, ஒரு 5ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைக்கு அவ்வளோ புகழ். ஸோ எல்லாருமே வந்து ரிப்போர்ட்டர்ஸ்லாம் கேட்டவுடனே அப்படியே ஃபேமஸ் ஆன. ஸோ 2ஆம் கிளாஸ்லேருந்து என்னுடைய பிரைவேட் ஸ்கூலில் தான் நான் படித்தேன், 2ஆம் கிளாஸ்லேருந்து எனக்கு வந்து ஃபீஸ் வேணாம்னு சொல்லிட்டாங்க, ஆனால் 10ஆம் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்களால் அதுக்கு மேலே பிரைவேட் ஸ்கூலில் படிக்க வைக்க முடியுங்கிறது தெரியாது, 11ஆம் 12ஆம் ஃபீஸ் கட்ட முடியுமாங்கிற நிலைமை வராது, அதுக்கு மேலே கட்டணும் அப்படிங்கிற நிலைமை வரப்போ நான் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு மாறினேன், எனக்கு டாக்டர் ஆகணுங்கிற ஆசை, பட் எங்ககிட்ட காசு இல்லாத காரணத்தினால நான் இப்போ ஒரு நர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், என்னால் டாக்டர் படிக்க முடியலை, ஸோ நர்ஸாக ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன், கவர்மெண்ட் ஸ்கூல் போனேன், என்னால் படிப்பும் ஓரளவு படிக்க முடிஞ்சு, அதுக்கு முன்னாடி நல்லா படிச்சிருந்துருக்காங்க, பட் இங்கே போன பிறகு இவங்களோட ஃபேம் இதாக ஆரம்பித்த பிறகு இவங்களை வந்து ஒரு மாதிரி அவங்களுடைய கிரேடும் மாறுது, அப்படி மாறின பிறகு எனக்கு அந்த டாக்டர் ஆசைங்கிறதே கனவாகவே போயிருச்சு, இன்னைக்கு நான் ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு கொடுத்த எந்த டாக்லைனுமே யாருமே, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நான் 100 கோடியாவது பெண்மணிங்கிறத காலேஜ்லலாம் கம்ப்ளீட்டாக மறைச்சிட்டேன், யாருக்கிட்டையுமே சொல்லலை, ஒரு அளவுக்கு தான் அது வந்து எனக்கு வந்து ஒரு ஹாப்பினஸாக இருந்துச்சு, சின்ன குழந்தையாக இருக்கும்போது தான் இவ்வளோ மீடியா வருதே சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ NDTVலலாம் இவங்க பேட்டி கொடுத்துருக்காங்க, நிறைய டிவியில் பேட்டி கொடுத்துருக்காங்க, எப்போ பார்த்தாலும் இவங்கள தான் பேட்டி எடுக்கிறாங்க வேர்ல்டு பாப்புலேஷனை பற்றி பேசும்போதெல்லாம். பட் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பாப்புலேஷன் இவ்வளோ அதிகமாக போகிறது நம்மளுக்கு ஆபத்து தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி இந்தியாவோட பாப்புலேஷன் 1.4 பில்லியனை தொட்டாச்சு, ஸோ 140 கோடியை தொட்டுட்டோம், சைனாவுக்கு அடுத்தபடியாக அடுத்த வருஷமே நம்ம சைனாவையும் சேஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு பாப்புலேஷன் போகிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ இந்த பில்லியன் பேபி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதை பார்த்தோன்னே எங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு, அதுக்கு தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச், டாடா, பாய்.